நியூஸ்கிரிஸ் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த 2017 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பார்க்கும்போது ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஆதி நூல்களில் பழமையான ஆன்சியன் டெக்ஸ்டைலாம் அட்டம சனி என்று சொல்லக்கூடிய அஷ்டம சனி சிறப்பில்லை, போராட்டம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். காரணம் என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தால் கூட அவர் 3, 7, 10 இந்த பார்வையால் பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ராசிக்கு அவர் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 10 அப்படின்னு சொன்னாலே ப்ரொஃபஷன், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். அதனுடைய உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் இருக்கக்கூடிய பணம், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதோட குடும்பம், குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய அடிஷன் இன் புது வரவு, இது அத்தனையுமே 2ஆம் இடம் தான். அது சனி பகவான் பார்க்குறது சிறப்பு. அடுத்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் என்பது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அதோட சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஏற்பட வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் சொல்வது. ஆக 8 எப்பயுமே ஸ்ட்ரகிள் தான், போராட்டம் தான், வேதனைகள் தான். இருந்தால் கூட அவருடைய பார்வைக்கு பலன் பார்க்கின்ற பொழுது சிறப்பான பலன் உண்டு. அதோட உங்களுடைய ரிஷபராசிக்கு அவர் 3ஆம் இடம் சந்திரனாக வரக்கூடிய காலங்களில் சகோதர சகோதரர்களால் நன்மை, நெருங்கிய உறவினர்களால் நன்மை. பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். அதே சமயத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம், ஷூரிட்டி வேண்டியதில்லை. உங்களுடைய உழைப்பு இந்த காலத்தில் மற்றவங்களுக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும், ஹேங்கிங் ஆஃப் மணி. அதனால் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. கிடைக்கிற வேலையை சாட்டிஸ்ஃபைடோட பாருங்கள். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறனால பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம், பேச்சை குறைங்க, பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுங்க. சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அஷ்டமச்சனி அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு குரு அடுத்தடுத்து பயிற்சியெல்லாம் ரொம்ப நல்ல இடத்துல பயிற்சி ஆகிறாங்க. அப்படிப்பட்ட பலன் வரும்பொழுது சனியனுடைய கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சிவனுடைய வழிபாடு வரக்கூடிய கெடுபலங்களை குறைத்து நற்பலங்களை அதிகரிக்கும் வாய்ப்பு நிறையவே உண்டு. தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. நன்றி, வணக்கம்.